வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி நைனை கூடி சீக்கிரம் வந்து இந்தியாவில் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 9 சீரீஸில் வந்து 9 ப்ரோ மேக்ஸ் வந்து எக்கச்சக்க ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து ரியல்மி லான்ச் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு ஜனவரியில் வந்து ரியல்மி நைனை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஸ்மார்ட் ஃபோனோட டிசைன் ஸ்பெக்ஸ் எல்லாமே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை பார்த்தா நம்ம இன்டர்வியூவில் வந்து பார்க்க போகிறோம். டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ரியல்மி ஜிடி நியோட ஃப்ளாக்ஷிப் டிசைன் வந்து பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்து கொண்டு வருவாங்க. டிஃப்ரென்ஸ் என்னன்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் பில்டு வந்து கொடுக்குறாங்க, ஸ்ட்ரைப்டு டிசைனாக வந்து இருக்க போது. பேக் பேட்டர்ன் எனக்கு வந்து பர்சனலாக அவ்வளோ வந்து பிடிக்கல. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே 6.4 இன்ச் டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ஒரு 0.2 இன்ச் கூட்டிட்டு 6.6 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் 90Hz சூப்பர் ஷேட் ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே வந்து கொடுக்குறாங்க. பிகர் இஸ் பெட்டர்னு வந்து எல்லாருமே வந்து சொல்லுவாங்க. ஸோ ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்பிளே வந்து பெருசாகியிருக்காங்க. ப்ராசர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் குவால்காமோட லேட்டஸ்ட் 6 சீரீஸ் ப்ராசரான ஸ்னாப் ட்ராகன் 680 வந்து கொடுக்குறாங்க. இந்த ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா 6 நானோமீட்டர் அப்படின்னு ஒரு ஆக்டோ கோர் ப்ராசர், ஸ்னாப் ட்ராகன் 600 ஒரு லிட்டிலான அப்கிரேட் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். இந்த ப்ராசரில் வந்து அடினோ 610 GB வந்து கொடுக்குறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் வந்து ரெட்மி நோட் அளவுக்கு வந்து இருக்கும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கலாம். கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ட்ரிபிள் கேமரா செட்டப் வந்து கொடுக்குறாங்க. 50MP மெயின் சாம்சங் சென்சர், அது போக 8MP அல்ட்ராவைட் சென்சர், அப்புறம் வந்து ஒரு 2MP மேக்ரோ டெப் சென்சர் வந்து கொடுப்பாங்க. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து 16MP செல்ஃபி கேமரா லெஃப்ட் பன்ச்ஷோரில் வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க. சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்ட் 11 அவுட் ஆஃப் த பாக்ஸ் ரியல்மி யூஐ 2.0 தான் வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. ஆண்ட்ராய்ட் 12 வந்து பல மாதம் ஆயிடுச்சு, பட் இருந்தாலும் வந்து ஆண்ட்ராய்ட் 11 தான் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபோன் உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டோரேஜ் கன்வெர்ஷன் வரப்போது பேஸ் மாடலில் நீங்கள் வந்து 4GB 64GB ஸ்டோரேஜ் வந்து எதிர்பார்க்கலாம். இது போக 6GB 128GB ஸ்டோரேஜும் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் ஹெட்ஃபோன் ஜாக் வந்து ரிட்டைன் பண்ணுறாங்க. யூஎஸ்பி டைப் சி போர்ட் வந்து சார்ஜிங்க்கு வந்து கொடுக்குறாங்க. பேட்டரி பொறுத்த வரைக்கும் ரியல்மி எப்பயுமே வந்து குறைய வந்து வச்சதில்லை. இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் வந்து இருக்க போகுது. ரியல்மி நைனை இந்தியாவில் ஜான்வரியில் வந்து லான்ச் ஆக போது பேஸ் மாடல் ப்ரைஸ் நீங்கள் அரௌண்ட் 13,000 இருக்கும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த ப்ரைஸுக்கு இந்த ஃபோன் வந்து நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்களா? உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.